அடுத்து பாக்கிறது எக்ஸாம்பிள் 7.5. 7.5 என்ன கொடுத்திருக்குனா, தரையிலிருந்து மேல் நோக்கி சுடப்படும் ஒரு துகள். இப்ப இங்க இருந்து தரை, இது வந்து தரை, இதுல இருந்து மேல் நோக்கி சுடப்படும் ஒரு துகள், இப்ப இந்த இடத்துல வந்து துகள் வந்து இருக்கு அப்படின்னு. டி வினாடியில் சென்றடைகிறது, எந்த நேரத்தில் சென்றடைகிறது, இந்த கிராஸ் பண்றதுக்கு எடுத்துக்கொள்ள நேரம் வந்து டி வினாடி. தென் துகள் அடையும் அதிகபட்ச உயரம், மேக்சிமம் எவ்வளவு ஹைட்டு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கிருந்த துகள் இது வந்து சுடப்படும் பொழுது இந்த இடத்துல வந்து போகுது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, வெலாசிட்டி, திசை வேகம் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த திசை வேகம் வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட்டால் இந்த டைம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மேக்சிமம் ஹைட்டு ரீச் ஆகணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல திசை வேகம் என்ன, ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு திசை வேகம் கண்டுபிடிக்கலாம். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 128. இது ஃபார்முலா என்ன, டிஎஸ் பை டிடி, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 128 இன்ட்டு டீல என்ன, 1. இது 2 எங்கே வரும், சைடில் வரும் இல்லையா. ஸோ 16 இன்ட்டு 2. ஸோ இதுக்கு நீ மல்டிப்ளை பண்ணினா 128 மைனஸ் இங்கே என்ன வரும், 32. இங்கே வேற என்ன இருக்கு, 2t. இந்த இடத்துல நான் தப்பாக எழுதிட்டேன், இங்கே 32t எழுதாமல் விட்டுட்டேன், 16 × 2t. அப்போ 32t. இதுதான் என்னது, வெலாசிட்டி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, அது மேக்ஸிமம் ஹைட்டை எப்போ அடையுது அப்படிங்கிறப்போ இந்த வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம் இல்லையா, இது என்ன ஆயிரும், ஈக்குவல் டு ஜீரோ ஆயிரும். ஒரு சர்டன் லிமிட் போன இருப்பது மேக்ஸிமம் ஹைட் போனோடனே வெலாசிட்டி ஜீரோ ஆகி திரும்ப எங்க வரும், கீழே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த திசை வேகம் ஜீரோ அப்படிங்கிறப்போ இதை வந்து ஈக்குவல் டு ஜீரோ போடணும். நம்ம 128 மைனஸ் 32t ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி போடணும். இந்த இடத்துல ஸ்டெப் இல்லை, எனக்கு கொஞ்சம் அழிச்சிட்டு போடணும். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே எழுதுன மாதிரி திசை வேகம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மேக்ஸிமம் ஹைட் அடையிறப்ப இந்த வெலாசிட்டி என்ன ஆயிரும், ஈக்குவல் டு ஜீரோன்னு மாறிடும். ஸோ 128 மைனஸ் 32t ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ 128 ஈக்குவல் டு 32t, தேர்ஃபோர் t ஈக்குவல் டு 128/32. இதை கேன்சல் பண்ணிட்டா t ஈக்குவல் டு 4. ஸோ t ஈக்குவல் டு 4 வினாடி என இருக்கும் பொழுது அது மேக்ஸிமம் ஹைட்டை அடையுது. அப்போ அந்த மேக்ஸிமம் ஹைட் என்ன, அதிகபட்ச உயரம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்போ இந்த டி ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா இதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த ஹைட்டு. அப்போ இதில் வந்து 4 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அப்போ 128 ஈக்குவல் டு 128 டிக்கு நம்ம என்ன பண்ணணும், 4 போட்டு மைனஸ் 16 × இங்கே 4² அப்படின்னு சொல்லி போட்டோம். ஸோ இதை நீ கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து கால்குலேஷன் போடுறப்ப 256 அப்படின்னு சொல்லி பார்ட் நம்பர் 1 வந்து ஓவர், இதில் சப்டிவிஷன் 2 வந்து போடுறோம். ஸோ அடுத்தது வந்து சப்டிவிஷன் 2, தரையை தொடும் பொழுது இந்த துகள் இப்போ மேலே போயிட்டு இது அப்படியே கீழே தரையை தொடும் பொழுது அந்த டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு, 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ தரையை தொடும் பொழுது அதனுடைய திசை வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். திசை வேகம்ங்கிறது ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், v(t) அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ உயரம் வந்து 0 சொல்லிட்டோம், s ஈக்குவல் டு 0, இதுதான் s ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஸோ வித் இம்ப்ளைஸ் t² ஈக்குவல் டு, இந்த இதில் என்ன எடுத்துக்கலாம், டீயை வந்து காமன் எடுத்துக்க. ஸோ t(128 மைனஸ் 16t ஈக்குவல் டு 0, சிம்பிளே t ஈக்குவல் டு 128/16 ஈக்குவல் டு 8. ஸோ 8 வினாடி. ஸோ நேரம் 8 வினாடி எனும் பொழுது அந்த துகளானது தரையை தொடுகிறது. அப்போ t ஈக்குவல் டு 8 எனும் பொழுது துகளானது தரையை தொடுகிறது. அப்போ அதனுடைய திசை வேகத்தை கண்டுபிடிக்கணும். எப்போ t = 8 எனும் பொழுது, ஐ மீன் தரையை வந்து டச் பண்றப்போ அதனுடைய திசை வேகம்
என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம 128 மைனஸ் இந்த பெண்ணு போடணும் 8 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா என்னுடைய ஆன்சர் வந்து மைனஸில் வரும். 128 மைனஸ் 256 ஈக்குவல் டு மைனஸ் 128. அது கீழ் நோக்கி வரும் பொழுது அதனுடைய வெலாசிட்டி வந்து நமக்கு மைனஸ் 128. இங்கே என்ன இருக்கு இப்போ நேரம் இந்த இடத்துல நம்ம யூனிட் கண்டிப்பாக எழுதணும். அது இந்த இடத்துல இருக்கு. ஸோ அடி பர் வினாடி.